இன்றைக்கே இந்த வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக முன்னெடுக்கின்ற 10.5% இடஒதுக்கீட்டிற்காக ஆதரவு நல்கி இங்கே பங்கேற்று கொண்டிருக்கின்ற ராமசாமி படையாட்சியார், வாழப்பாடியார் பேரவை தலைவர் திரு சைதேவி தேவதாஸ் அவர்கள், அகில பாரத சத்திரிய மகாசபையினுடைய தமிழ் மாநில தலைவர் திரு எஸ் மோகன்ராஜ் அவர்கள், ஐநாவரம் சத்திரிய சங்கத்தினுடைய மூத்த தலைவர் மோகன் அவர்கள், வன்னியர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் ஏ கே வெங்கடேசன் அவர்கள், வன்னியர் ஜனநாயக பேரவையினுடைய தலைவர் நாவா கணேசன் அவர்கள், அகில சத்திரியகுல சத்திரியனுடைய தலைவர் செல்வம் அவர்கள், நம்முடைய காட்டுப்பாக்கம் அறக்கட்டளையினுடைய உறவின் முறை திரு ரகுநாதன் அவர்கள், வன்னியர் கூட்டமைப்பினுடைய தலைமை நிலை செயலாளர் திரு சர்க்குரு அவர்கள், நம்ம வன்னியர் கூட்டமைப்பின் அமைப்பு செயலாளர் எழுந்திருங்க திரு எம் சீனிவாசன் அவர்கள், பல்லவர் தெரியும், பல்லவர் சேனையினுடைய தலைவர் ஏ கே பிரபு நாயகர் அவர்கள், சென்னை நண்பர்கள் நலமன்றத்தினுடைய மூத்த நிர்வாகி திரு எஸ் துரை அவர்கள். இப்பொழுது வன்னியர்களுக்கு 10.5% ஒதுக்கீடு ஒரு இறுதிக்கட்ட நிலையை அரசியல் ரீதியாக எட்டியிருக்கிறது. இந்த 10.5% இடஒதுக்கீடு என்பது நான் தொடுத்த வழக்கின் அடிப்படையிலே வந்தது என்பது உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1989 அன்றைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே எனக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே 50% இருந்த இடஒதுக்கீடு பிசி 2 பிரித்து பிசி 30% என்றும் எம்பிசி என்று 20% ஒதுக்கீட்டிலே நான் கையெழுத்திட்டேன். அன்றைக்கு கையெழுத்திடுகின்ற பொழுது 108 ஜாதிகளுக்கு எங்களுக்கு 20% ஒதுக்கீடு கொடுத்தார்கள் கலைஞர் அவர்கள். அதற்கடுத்து 8 ஜாதிகள் சேர்த்து இன்றைக்கு 116 ஜாதி இருக்கிறது. அப்பொழுது 108 ஜாதிகள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கணிசமான அளவிலே இடஒதுக்கீடிலே பலன் கிடைத்தது. இந்த 8 ஜாதிகளை சேர்த்த பிறகும் அதற்கு அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்களாலும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு என்பது மிகவும் குறைந்து போனது. அவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டு விட்டு சொல்லுகின்ற பொழுது ஒன்றை சொன்னார்கள், நான் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன், அதை சுவைத்து பாருங்கள், புளித்தால் மாற்றி தருகின்றேன் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுக்கு கிடைப்பது குறைந்து போன பிறகு நான் திரும்பவும் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்களிடம் பல்வேறு முறை ஆர்ப்பாட்டம் போராட்டம் கடிதம் மூலமாக அவர்களை நேரிலும் சந்தித்து, நாங்கள் எங்களுடைய இடஒதுக்கீட்டை நீங்கள் எங்களுக்கு தனித்து தர வேண்டும், அதுவும் 15 தர வேண்டும் என்று சொல்லி நான் தான் முதல் முதலாக வழக்கு தொடுத்தேன். அப்பொழுது அவருடைய ஆட்சி காலத்தில் அவரை எதிர்த்துத்தான் இந்த இடஒதுக்கீடு வழக்கே தொடரப்பட்டது. அப்படி தொடரப்பட்ட அந்த வழக்கிலே நீதி அரசராக இருந்த எல் பி தர்மராவ் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், இடஒதுக்கீட்டிலே ஏன் இவ்வளவு காலதாமதம் பண்ணுகிறார்கள், இவர் வந்து பெரியாரின் பெருந்தொண்டர், அண்ணாவின் அன்பு தம்பி, இடஒதுக்கீட்டிற்காக தன்னை காவலர் என்று சொல்லுகின்ற கலைஞர் அவர்கள் இது ஏன் காலம் கடத்துகிறார்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் ஒரு பெட்டிஷன் போடுங்கள், நான் இந்த ஆட்சியை நான் வந்து டிஸ்மிஸ் செய்கிறேன் என்று ஓப்பன் கோர்ட்டில் எல்லாம் சொன்னார்கள். இப்பொழுது நான் வழக்கு போட்டது 2010 கலைஞர் அவர்களுக்கு 15% வேண்டும் என்று போட்ட உயர்நீதிமன்ற வழக்கு. அதன் அடிப்படையிலே அவர் ஏதும் செய்யாத பொழுது அடுத்து வந்த ஆட்சி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்த பொழுது கோர்ட்டினுடைய நெருக்குதலுக்கும் தாக்கு பிடிக்க முடியாமல் அன்றைக்கு ஒரு அரசு ஆணையை பிறப்பித்தார்கள். இந்த அரசு ஆணை எண் 35/2012. இந்த அரசு ஆணை எண் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மாநிலத்திலும் மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி ஒரு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் செயல்பட வேண்டும். அந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தான் இடஒதுக்கீட்டை மாற்றி அமைக்க முடியும். இது எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. அந்த மாதிரி அந்த பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை ஒரு தமிழக அரசு நேரடியாக ஒரு கடிதம் மூலமோ வாய் மூலமோ உத்தரவு போட்டு அதை வந்து பெற்றிட முடியாது. அதற்காக தான் அரசு ஆணை பிறப்பித்து
வன்னியர்களுக்கு நீங்கள் தனியாக உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியுமா, கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று அரசு ஆணை 35/2012 அவர்கள் அனுப்புகிறார்கள். இந்த ஆணை எங்கே போய் சேருகிறது என்று சொன்னால், பிற்படுத்தப்பட்டோர்னால ஆணையத்தினுடைய அன்றைய தலைவராக இருந்த ஜனார்த்தனன் அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஜனார்த்தனன் அவர்கள் ஆய்வு செய்து ஏற்கனவே இருக்கின்ற அந்த தரவுகளின் அடிப்படையிலே 10.5% தரலாம் என்று சொல்லி 2013 அவர்களுக்கு ஒரு நீண்ட பதிலையும் கடிதத்தையும் அனுப்பினார்கள். ஆனால் அந்த கடிதத்திலே சொல்லப்பட்ட சரத்துக்கள் இரகசியமானவை, பெரிய அளவிலே அது இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த முடியாது என்று சொல்லி பிரேமா என்பவர் எங்களுக்கு அன்றைக்கு ஒரு கடிதமே கொடுத்திருக்கிறார்கள், அரசு சார்பாக எனக்குத்தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்திலே திரும்பவும் நாங்கள் போய் எங்களுடைய முறையீட்டை ஒரு வழக்காக தொடுக்கின்ற பொழுது அன்றைய சீப் ஜட்ஜாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுல் அவர்கள் மிக தெளிவாக ஒரு இறுதி ஆணையை பிறப்பித்தார்கள். இவர்களுக்கு ஒரு மாதத்திற்குள் அந்த தனியான 15% ஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும், அதோடு நில்லாமல் அந்த ஆவணங்களை எல்லாம் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி தனியாக ஒரு கடிதமும் கொடுத்திருக்கிறார்கள். கடிதம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இறுதி ஆணையை அவர் பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த இறுதி ஆணையை அன்றைய அருள்மொழி அவர்கள், பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்த அருள்மொழி அவர்கள் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை செயலாளர் எங்களுக்கு ஒரு கடிதம் மூலமாக சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார் என்று சொன்னால், அது வந்து 2015 அவர் ஆணையர் 2015 அது மார்ச் இது இதில் ஜூனில் வந்து உங்களுடைய எது பரிசீலனையில் உள்ளது, இட் இஸ் அண்டர் எக்ஸாமினேஷன் என்று சொல்லி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இது எல்லா ஆவணங்களும் 10.5% ஆவணங்கள். இது நான் மட்டுமே முயற்சி எடுத்து தொடர்ந்து இதற்காக போராடி இன்றைக்கு வரை இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வந்து 10.5% இடஒதுக்கீடு என்பது கொடுத்த உடனே என்ன நடந்தது என்று சொன்னால், ஒரு சில குறிப்பிட்ட அமைப்புகள் போராட்டம் என்ற பெயரிலே வன்முறையிலே இறங்கினார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படி ஏற்பட்டதனாலே சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களெல்லாம் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி போராடனா உடனே கொடுத்துருவாங்க, அதனால் நாங்களும் போராடுறோம் என்று சொல்லி தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களிலே இப்படிப்பட்ட இது வந்து வன்முறையையும் மற்ற செயல்களிலும் ஈடுபட்டார்கள். அப்படி ஈடுபடுகின்ற பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் தவறான தகவலை புரிந்து கொண்டார்கள். இது சட்டப்படி முறைப்படி ஒரு உயர்நீதிமன்றம் கொடுத்த ஆணையைத்தான் அமல்படுத்தினார்கள் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை. முதல் முதலாக வழக்கு தொடுக்கின்ற பொழுது உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் இந்த கேசுகளை 10.5 எதிர்ப்பாக எதுவும் சொல்ல முடியாது என்று தள்ளுபடி செய்தது. இரண்டாவது நிலையிலே அவர்கள் திரும்பவும் ட்ரை பண்ணுகின்ற பொழுது மதுரை கிளை கோர்ட்டில் 24 வழக்கு தொடுக்கிறார்கள். அப்படி தொடுக்கப்படுகின்ற அந்த வழக்கிலே தவறான தகவல்கள் தரப்பட்டு இது வன்முறையினாலே வந்த காரணத்தினாலே தான் இதில் கொடுத்தார்கள், நாங்களும் போராடுவோம் என்று சொல்லி அவர்கள் அந்த கோர்ட்டினுடைய ஆணையையே, அந்த கோர்ட்டினுடைய வழிமுறையை, அது நடைமுறையையே மாற்றி அமைத்தார்கள். இது ஒரு சின்ன குறிப்பிட்ட உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், போராடினால் உடனே கிடைத்துவிடும் என்று தவறாக அவர்கள் சகோதர சமுதாயம் சார்ந்தவர்கள், அதனுடைய தலைவர் மருமக்கள், அவருக்கு வழிகாட்டிகளெல்லாம் தப்பான நடைமுறையை சொன்னார்கள். ஆனால் இதில் என்ன நடந்தது என்று சொன்னால், ஆந்திராவிலே இஸ்லாமியர்களுக்கு பெரிய போராட்டம் நடந்தது. அதிலே 10% ஒதுக்கீடு செய்யலாம் என்று சொல்லி 10% கொடுத்தார்கள். அதற்கடுத்து ராஜஸ்தானிலே குஜாரின மக்கள் போராடினார்கள். குஜாரின மக்களுக்கு 14% ஒதுக்கீடு தனியாக வழங்கப்பட்டது, அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அதற்கடுத்து நீங்கள் மராட்டாவில் மராட்டா சமுதாயத்தை சார்ந்த மராட்டியர்கள் போராடுகிறார்கள், அவர்களுக்கு 12% கொடுக்கப்பட்டது. அத்தனை கேசுகளும் உச்சநீதிமன்றம் வருகின்ற பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொன்னது, இதிலே பேக்வர்டு கமிஷனுடைய ரிப்போர்ட் எங்கே என்று கேள்வி எழுப்பினார்கள். பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் என்பது ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன் தான் இடஒதுக்கீடை மாற்றி அமைக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டப்படி அதிகாரம் பெற்ற அமைப்பு. அந்த அமைப்பு சொல்லித்தான் இது கொடுத்தார்கள். ஆனால் இப்படி வழங்கப்பட்ட அந்த 3 இடஒதுக்கீடும் தள்ளுபடியானது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க என்பது உண்மை. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இங்கே வந்து என்ன பண்ணாங்க,
தவறுதலான தகவல்களை கொடுத்து இந்த தமிழக அரசு என்ன செய்தது என்று சொன்னால், நான் போட்ட வழக்கை எந்த இடத்திலும் அவர்கள் சொல்லவில்லை. நீதி அரசரும் அதை தான் கேட்குறாங்க. உயர்நீதிமன்றத்திலும் கேட்டார்கள், உச்சநீதிமன்றத்திலும் கேட்டார்கள். இந்த சிஎன் ராமமூர்த்தி அவர்கள் போட்ட வழக்கு எங்கே? கோர்ட்டில் இருக்குது, ஜட்ஜ்மெண்ட்ல இருக்குது. அது இல்லாமல் இது எப்படி நீங்கள் தருவித்து தந்தீர்கள் என்றெல்லாம் கேட்டு கொஸ்டின் பண்ணிட்டு மதுரை கிளை கேட்ட 7 கொரிஸில் 6 கொரிஸ் தேவையில்லை. ஆனால் இந்த அஃபிடவிட் போடுகின்ற பொழுது அவர்கள் மிக தவறான தகவல்களை உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்தார்கள். என்ன தகவல் என்று சொன்னால், என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மலம் அள்ளுகிறார்கள், பிணம் இருக்கின்ற வேலைகளை செய்கிறார்கள், வெட்டியானாக இருக்கிறார்கள், இந்த இழி வேலைகளை எல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி இவர்களே அஃபிடவிட் கொடுத்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்ட காரணத்தினாலே தான் இன்றைக்கு குவான்டிஃபியபிள் டேட்டா கொடுத்து விட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக அரசு மிக பெருத்த பொருட்செலவிலே மிகப்பெரிய உயரிய வழக்கறிஞர்களை எல்லாம் ஹையர் பண்ணி இது விவாதத்துக்கும் அந்த ஆர்குமெண்ட்டுக்கும் பயன்படுத்தினார்கள். அவர்களெல்லாம் அவர்களுடைய திறமையை காட்டி பேசினார்களே தவிர இதனுடைய மூலத்தை இதனுடைய ஆதாரத்தை ஒருபொழுதும் அவர்கள் எடுத்து உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ எடுத்து வைக்கவில்லை என்பது வருத்தமான நிகழ்ச்சி. சரி, ஒரு பக்கம் இது போனாலும் இன்றைக்கு வந்திருப்பது என்னவென்று சொன்னால், அதற்கப்புறம் ஒரு வேலையும் செஞ்சாங்க. குலசேகரன் கமிஷன் என்று சொல்லி சென்சஸ் எடுக்கிறதுக்கு அவரை போட்டாங்க தலைவராக. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தலைவராக குலசேகரன் என்பவரை உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமனம் செய்கின்ற பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், அவர் தெளிவாக ஒன்றை எழுதி வைத்து விட்டு சென்று விட்டார். என்னன்னு கேட்டால், தமிழக அரசு 100 கோடி, மத்திய அரசு 100 கோடி கொடுத்தால் 200 கோடி ரூபாயில் நான் வச்சு இதையெல்லாம் நான் பிரச்சாரம் நாங்கள் வந்து சென்சஸ் எடுக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆகவே அந்த இதுவும் கலாவதியானது, அந்த அலுவலகம் கலாவதியானது. 98 லட்சம் ரூபாயும் வீணாக போனது தானே தவிர வேறு எந்த முன்னேற்றமும் காண முடியவில்லை. ஆனால் இப்பொழுது 10.5% இந்த குவான்டிஃபியல் டேட்டா எப்படி எடுக்கப்படுகிறது என்பதற்காக நாம் எல்லாரையும் பார்க்குறோம். எல்லா அமைச்சர் பெருமக்கள், இது துறை சார்ந்தவராக இருந்தவர் முன்னாடி இவர் இருந்தார் எஸ் எஸ் சிவசங்கர், அவர்கிட்டருந்து மாறி ராஜ கண்ணப்பன்கிட்ட இருக்குது, ராஜ கண்ணப்பன்கிட்டையும் சொல்கிறோம், அப்புறம் வந்து அதனுடைய செக்ரட்டரி மங்கத்ராம் சர்மா அவர்கிட்டையும் சொல்கிறோம். இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்து ஏறினாலும் அந்த ஒரு ஆண்டியப்பன் என்கின்ற ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்கார், அவர்கிட்டையும் முறையிட்டுன்னு அந்த தகவல்களை நாங்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது என்ன நடந்திருக்குது என்றால், 2 பிரிவான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒன்று வந்து இந்த சமுதாயத்தில் எவ்வளோ பேர் கல்வியை கற்றிருக்கிறார்கள், அதை எடுக்கிறவர் யாருன்னா நோடல் ஆஃபீஸர், ஸ்பெஷல் செக்ரட்டரி யாருன்னா ஹனிஷ் சோப்ரா என்றவர் எடுத்து முடித்து விட்டார், எடுத்து முடித்து கொடுத்தாக்கிவிட்டது அரசாங்கத்திடம். இரண்டாவதாக உள்ளது இந்த நான் சொன்ன சயின்டிஃபிக் டேட்டா அரைவல் எப்படி பண்ணணும், அது வந்து ஐஐடி அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற பெரிய பல்கலைக்கழகங்கள் இருக்கிற இதிலே நிபுணத்துவம் வாய்ந்த சற்றும் கேள்வி எழுப்ப முடியாத அளவிற்கு நுணுக்கமாக இதையெல்லாம் செய்து முடித்து விட்டார்கள். இப்பொழுது என்றைக்கு வேண்டுமானாலும் இந்த 10.5% வன்னியர்களுக்கு வரும். இந்த திமுக அரசு எங்களுடைய வன்னியர் சமுதாயத்தினுடைய 3 கோடி வன்னியருடைய வயிற்றிலே பாலை பார்க்க வேண்டும். இப்பொழுது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அவர்களுக்கு இது மீண்டும் கிடைப்பதற்கான வழி இது எல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தொடர்ந்து சட்டப்பூர்வமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். வன்னியர் கூட்டமைப்பையும் எங்கள் சகோதர அமைப்பினுடைய தலைவர்கள் எல்லாம் இதற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தான் இப்போ வந்து எங்களுக்கு உடனடியாக அறிவிக்க வேண்டும். இதை காலதாமதம் பண்ணக்கூடாது. காலதாமதம்னா அடுத்த தேர்தலுக்கு முன்னாடியெல்லாம் அறிவிக்க வேண்டாம், இப்போ ரெடியாக இருக்குது அறிவிச்சிடலாம். அதை தான் இங்கே ஒரு நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். தமிழக முதல்வருக்கு உடனடியாக தலையிட்டு இதுக்கு மேலும் காலதாமதம் படுத்தாமல் உடனடியாக இதை செயல்படுத்த வேண்டும். வன்னியர்களுடைய பாப்புலேஷனை பொறுத்தவரையில் இந்த இதுக்கு வந்து என்ன சொன்னாங்க, அவசர அவசரமாக பண்ணிட்டாங்க, இது இப்போவே இல்லை, கேட்ட ஒன்றும் கொடுக்கல, அதெல்லாம் கொடுக்கல. இதனுடைய வரலாறே இருக்குது, நிறைய வருஷம் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குது. இது நோக்க காரண விளக்கங்கள் என்று அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுனது. இதை சொல்லித்தான் அந்த மசோதாவை தாக்கல் பண்ணாங்க. அந்த மசோதாவை தாக்கல் பண்ணவங்க யாருன்னா, பி வளர்பதி, ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர். அதில் தான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து நாங்கள் முறையாக வந்து 35வது ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது அரசாணை பிறப்பித்தோம். அந்த அரசாணையினுடைய அவர் வந்து ஜனார்த்தனம் அவர்கள் தலைவராக இருந்தவர்கள் எங்களுக்கு அனுப்பி
பத்து புள்ளி ஐந்து கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் எங்களுடைய வேண்டுகோள் 15. இப்பொழுது எங்களுக்கு கலாக்கா கிடைத்தாலும் பரவாயில்லை, பலாக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து 10.5% ஒதுக்கீடு உடனடியாக கொடுக்கணும். எங்கள் பாப்புலேஷனை பற்றி பல பேர் பல கேள்விகளை கேட்கிறார்கள். ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய பாப்புலேஷன் 2011 பிரகாரம் 7.3 கோடி 30 லட்சம். அதில் எங்களுடைய பாப்புலேஷன் வன்னியகுல சத்திரியர் பாப்புலேஷன் மட்டும் 2.52 கோடி. இப்போ இன்றைக்கி 8.3 கோடி இருக்கின்ற பொழுது நீங்கள் அதில் வந்து சென்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 கோடி கிட்ட வந்துவிட்டது. ஆக இவ்வளவு பாப்புலேஷன் மக்கள் இருந்தும் நாங்கள் அமைதியாக ஜனநாயக முறையிலே கோர்ட்டு மூலமாக நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இதற்கிடையில் வந்து முதல்வர் அவர்களை பார்த்து நீங்கள் எப்படி இந்த கோர்ட்டை அணுக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய புக்லெட்டே போட்டு எல்லாருக்கும் கொடுத்தேன். முதல்வருக்கும் கொடுத்தேன், அமைச்சர் பெருமக்களுக்கும் கொடுத்தேன், இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கும் கொடுத்தோம். இது சார்பாக நாங்கள் வந்து இவர் இருக்க தமிழ் வீரமணி அவர்கள் விடுதலை ஆசிரியர் அவர்கிட்டையும் சொன்னேன். ஏன்னா அவர் ஆதிகாலத்திலேருந்து இந்த இடம் ஒதுக்கிடுறதில் அவர் ஒரு அத்தாரிட்டியாக இருக்கிறார். இப்போ சமீபத்தில் இருக்கிற அந்த இவர் சுபவீரபாண்டியன்கிட்டையும் இதை கொடுத்துருக்குறோம், எல்லா அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், ராஜகண்ணப்பன்கிட்ட கொடுத்துருக்கோம், முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். இதை இப்படி போனாதாங்க அது ஜெயிக்க முடியும். இதுதான் மூலம், இந்த மூல ஆதாரத்தை வைத்து தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். வேறு எந்த வேலையில் போனாலும் அது வந்து வராது. இது கோர்ட்டு சொன்னது தான், ஒரு ஹைகோர்ட் இதை குடுன்னு சொல்கிறான், அதை யாருமே சொல்லலை, எடுத்துன்னு போகல, நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னாங்களே தவிர இதையெல்லாம் நடைபெறவில்லை. ஆகவே இந்த இதில் இருக்கிற இதை எப்படி போடணுன்றதெல்லாம் வச்சு கூட நாங்கள் கொடுத்தாச்சு. ஆகவே இதற்கான வேலைகளை இந்த அரசு முழு முயற்சியாக எடுத்து செயல்பட வேண்டும். உடனடியாக எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்கி இந்த வன்னிய சமுதாயத்தினர் 3 கோடி வன்னிய சமுதாயத்தினுடைய வாழ்விலை பாலை வார்க்க வேண்டும், வயிற்றிலே பாலை வார்க்க வேண்டும். இதற்கு இந்த 10.5% யாரும் உரிமை கொண்டாட முடியாது, உரிமைக்கான வேலைகளே கிடையாது, சும்மா கூட சொல்லக்கூடாது. இனிமேல்ட்டு அந்த மாதிரி யாரை நான் தான் பண்ணேன், நான் தான் கொண்டு வந்தேன்னா அவங்க பேரில் மான நட்ட வழக்கு மட்டும் இல்லை, அவங்கள என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம். ஏன்னா இது தப்பு தப்பாக சொல்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க, இதில் ஏதாவது யாருக்காவது சம்மந்தம் இருக்குதா? அவங்களுடைய கோரிக்கை 20, நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கினா அது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து 10.5 நான் தான்றாங்க. இந்த பன்னாடைகள், இந்த பரதேசிகள் இன்னும் கேவலமாக ராமதாஸ் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈனர்கள் இழிபிறவிகள் அவருடைய வார்த்தை வழியாக சொல்கிறேன், இதை பற்றி சொல்லக்கூடாது. 10.5% அப்பன் நான் தான் அதுக்கு அப்பன், நான் தான் பேர் வச்சேன், நான் தான் அதை கொண்டு வந்திருக்கேன். இத்தனை ஆண்டு காலம் போராடி நான் போவாத ஜெயில இந்த ராமதாசன் இவன்லாம் இவன் தான் ராமதாசன் சொன்ன தலைவன் நான். அப்போ 20% வாங்கி கொடுக்கும்போது இந்த ராமதாசுக்கும் அன்புமணிக்கு நான் தான்டா வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல தலைவர் தான். ஆக இந்த 10.5% எவனும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த சகோதர சமுதாயங்கள் எனக்கு ஆதரவு தருகிறார்கள் அல்லவா, இவர்கள் சொல்லலாம் நாங்கள் கடிதம் எழுதணும், கூட இருந்தோம், போனோம், வந்தோம்னு சொல்லிட்டு. மற்றவர்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் இன்னொன்று வன்முறையால் தான் வரும் என்றால் ஏன் ஆந்திராவில் அது காலியாச்சு, ஏன் ராஜஸ்தானில் அதை எடுத்துட்டான், ஏன் மராட்டாவில் அதை எடுத்துட்டான், வன்முறை பண்ணி தானே வாங்குறாங்க. வாங்கின உடனே என்ன சொன்னால், பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன் எங்கே இருக்குது பரிந்துரை, அவன் தான் ஆல்டர் பண்ண முடியும், அவங்க ஆல்டர் பண்ணி வாங்கினது தான் நம்ம இது. ஆகவே இந்த 10.5% உடனடியாக எங்களுக்கு இப்போவே கொடுக்கணும், ஏன்னா எல்லா வேலைகளும் முடிந்து விட்டது. அதனால தான் சொல்கிறோம். ஏன்னா இதை நாங்கள் சொன்ன உடனே அடுத்ததே ஒரு ஆள் வந்துடுவார், நான் பார் இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி போராட்டம் 1ஆம் தேதியிலேருந்து வந்துடுவேன், அதுக்கப்புறம் நான் மட்டும் இறங்கணும்னு வச்சுக்க இந்தியாவே அப்படியே கலங்கிப்பிடும். இந்த குடுகுடு வயசில் கிடுகிடு போராட்டம் அறிவிக்கிற ஆள் அவர், எப்பயுமே வந்ததே பொட்டி பாம்பாடங்கி ஊரில் கிடக்கிற முக்காடு போட்டுக்கிட்டு வெளியே வர முடியாமல் அவர்களெல்லாம் குதிப்பார்கள் சொல்லுவார்கள், எல்லாம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே. சட்டமன்றத்தில் போயிட்டு எடப்பாடியை பார்த்துட்டு வரேன், ஏ எடப்பாடி இது என்ன ஒரு வார்த்தை, ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறான் வந்து நீ மட்டும் உடனே போடலன்னா, இப்போவே கையெழுத்து போடலன்னா உன் ஆட்சி இருக்காது, அப்படியே போகிறேன் நிருபர் மேலே ஏச்சிட்டே போகிறான். அப்புறம் வந்து என்ன அங்கெல்லாம் பெருங்களத்தூரில் ஒரே கலவரமாக ட்ரெயின் அடிக்கிறேன், அவனாம் ஆள் கிடையாது, இப்போ 5 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, 5 பேர் போய் ஸ்டாலின் காலில் ஊந்து கும்பிட்றான், ஐயா இந்த கேஸுங்கெல்லாம் வாபஸ் வாங்குங்கன்னு. இந்த மாதிரி அவர்கள் தான் தோன்றித்தனமாக தவறான ஒரு செயலை யார் செஞ்சாலும் நாம் தான் நாம் தான் அப்படி என்று வருகிறார்கள். இவ்வளவு மகா யோகியன் சத்தியசீலன் சத்தியம் பண்ணி தானே எல்லாத்துக்கும் பண்ணுவார். இப்போ 10 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்டிருக்கோம், அதில் 1000 காணி ஆள வந்தாருக்கு பதில் சொல்கிற கேள்வி கேட்குறேன், உங்ககிட்ட இருக்கிற அந்த சொத்தை கொண்டு வந்து வன்னியர் பொது சொத்து வாரியத்தில் வந்து ஒப்படைக்கணுமா இல்லையா? வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பது எப்படி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையாக மாறியது?
அது மாறுறது மட்டுமல்லாமல் அவங்க வந்து நான் எந்த தான் எடுத்துக்கிற மாதிரி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டு சோத்தில் எச்சை மூஞ்சிட்டு எல்லா சோறும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஊர் ஃபுல்லாக இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற வன்னியர்கள் கொடுத்த அந்த காசை இவர் வந்து பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி தவறான வேலைகளை செய்கிறார்கள். இது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த முடிவு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து வருகின்ற இந்த தேர்தலில் மற்ற டைமில் வந்து முடிவுக்கே வந்துடும். வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு 10.5% என்பது இன்றைக்கு இறுதி நிலையை எட்டியிருக்கிறது. இவர்களுக்கு எப்படியும் கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி முழு மூச்சாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆவணங்கள் எல்லாம் அணிவகுத்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவர் பாரதி ரங்கன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு, பாரதி ராஜன் அவர்களிடம் ஒப்படைக்க, பாரதி தாசன் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாரதிதாசன் அவர்கள் முழு மூச்சாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு இரண்டு கட்டமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவர் வந்து நோடல் ஆஃபீஸர் அனிஷ் சோப்ரா அவர்கள் இந்த எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளவு பேர் படித்திருக்கிறார்கள், வேலையில் இருக்கிறார்கள் என்ற கணக்கெடுப்பை நிகழ்த்தி விட்டார்கள். 10 ஆண்டுகளுக்கு செய்திருக்கிறார்கள், 5 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகளுக்கே எடுத்து கொடுத்து விட்டார்கள். இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சயின்டிஃபிக் அரைவல், ஐஐடி அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் இருந்த நிபுணத்துவம் வாய்ந்த அவர்களுடைய ஒப்பீனியனும் அவர்களுடைய சயின்டிஃபிக் அரைவல் ஆஃப் ஸ்டேட்டஸ் அதுவும் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து வழங்க வேண்டிய ஒரு இதுதான், அது கோர்ட்டுக்கு சொல்லிட்டு இவர்கள் அறிவிக்கலாம், இல்லை சட்டமன்றத்திலே கூட்டி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு விட்டு இந்த 10.5% உடனடியாக அமல்படுத்தலாம். இது இன்னும் காலதாமதமானால் நான் எங்களுடைய சமுதாய அமைப்புகளுடைய எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைத்து தமிழகம் தழுவிய அளவிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் வன்னியர் கூட்டமைப்பின் சார்பாக. அப்போ வந்து பிணை எரிக்கிற வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு ஒரு தகவலை தேவையில்லாமல் அஃபிடவிட்டாக கொடுத்ததுனால அவன் வந்து கேட்குறான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பிரச்சனை. இவனுக்கு எங்கேயும் போகாமல் இருந்தாலே அது இருக்கான், கெடுத்து குட்டிசுவராக்கி அயோக்கியதனம் பண்ணது அவங்க. இப்போ அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது நாம இருக்கிறோம். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க, அது வேறு. நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹனிஷ் சோப்ரா என்ன சொன்னார் தெளிவாக, அவர் வந்து 10 ஆண்டு காலம் இதில் வந்து எவ்வளோ பேர் படிச்சிருக்கான் எம்பிசியில் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. 10 ஆண்டு காலம் கல்வி, அது கிராஃபிக்ஸில் மேலே தான் போகுது. அதே மாதிரி வந்து அடு சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு தானே. இப்போ எஜுகேஷன் எடுத்துட்டான், சோஷியலில் எவ்வளோ பேர் வேலையில் இருக்கிறான், மற்ற தகுதி என்ன என்பதை இப்போ பார்க்குறாங்க. அதை பார்த்துக்கு தான் இந்த அரைவல் வேணும். 1931 சென்சஸை வச்சு தான் பண்ணுவாங்க. எப்போ எல்லாருக்கும் அதான் 69% அதில் தான் இருக்குது. அதை வச்சு இன்டர்பிரட் பண்ணி ஒரு கரெக்டாக பண்ணி ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு அரைவல் கொண்டு வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுத்தா முடிஞ்சு போச்சு. அவதான் சொல்லிட்டேன்னா சுப்ரீம் கோர்ட் நீங்கள் வந்து இங்கே ஹைகோர்ட்டில் கொடுத்துட்டு வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்கனவே கரெக்டாக தான் பண்ணது. அது அத்தனை ஆண்டு கால உழைப்பை என்னால் சர்வ் எல்லாம் ரெடி பண்ணி கேக் மாதிரி வைத்தின பிறகு டேபிள் எடுத்து சர்வ் பண்ணார் எடப்பாடி. அது எல்லாம் முடிஞ்சு போனது, எப்போ முடிஞ்சது, அந்த முடிஞ்சு சட்டத்திட்டங்கள்லாம் எழுதி தான் பண்ணாங்க, கரெக்டாக தான் செஞ்சாங்க. ஆனால் அது வந்து என்னென்னா அந்த தருணத்தில் வந்து எல்லாருக்கும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க ஓட்டு அந்த ஏரியாவில் வரணுன்றதுக்காக அவர் ஓபிஎஸ் மற்றவங்கள்லாம் வந்து வேறு மாதிரி கிளப்பி விட்டாங்க. இப்போ இந்த ராமதாஸ் இந்த ஏரியாவில் வர்றதுக்கு இந்த ஓட்டு வாங்குறதுக்கு நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு அவர் அந்த தேர்தல் நேரம் ஸ்டண்ட் அடித்தார். இப்போ எல்லாமே வேட்டை வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சேன். அதனால 10.5% இந்த வன்னியர் சமுதாயத்தை நடத்துகின்ற எந்த அமைப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. வன்னியர் கூட்டமைப்பு மட்டும்தான் முன்னெடுத்திருக்கிறது, இன்றைக்கு வரை போராடி கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் பெற போறோம். ஆமாம், வருகின்ற பொழுது இப்போ எங்களுக்கு 10.5% எல்லா வேலைகளில் வரும். இப்போ 600,000 பேர் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா 60,000 பேர் எந்த வித காசு கொடுக்காம அப்படியே நேராக போகலாமே, அந்த சமுதாயத்தினுடைய இது மட்டும் இருந்தால் போதும். 10.5% 600,000 பேர் எடுக்கிறாங்கன்னா
60,000 பேருக்கு மேலே எங்களுக்கான வேலைகள் எங்களுக்கு கிடைக்கும். அதில் நாங்கள் வந்து பயன்பெறதுக்கு எவ்வளோ பெரிய அரிய வாய்ப்பு. ஏன்னா வேறு வேறு கம்யூனிட்டியோட போட்டி போட்டால் எம்பிசியில் 108 பணம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த வருஷம் மார்க்கை போட்டு தர வரிசையிலே உங்களுக்கு கொடுத்துடலாம் 60,000 பேருக்கு. அதுதான் அது மாதிரிலாம் எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு. இந்த சமுதாயம் வந்து ஏழை எளிமை, பெரிய பணக்காரனுங்கிறான், ஏழையும் இருக்கிறான், அவர்களெல்லாம் இந்த ஏழைகளும் மற்றவர்களும் பயன் உறுகின்ற விஷயம் இது. இந்த ராமதாசன்னா சொல்ல நான் மட்டும் பிறக்கல் தான், இந்த ஊம ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக கோவணம் கட்ட அதோடு இவர் தான் கோவணம் கட்டி விட்டார். ஏண்டா 575 பொறியியல் கல்லூரியில் 225 பொறியியல் கல்லூரி வன்னியர் கையில் இருக்குது, 27 மெடிக்கல் காலேஜில் 9 மெடிக்கல் காலேஜ் வன்னியர் கையில் இருக்குது. இந்த மாதிரி வசதி படைத்தவனும் இருக்கலாம், பெரிய தொழிலதிபர் இருக்கா, அது இல்லை பிரச்சனை. இந்த ஏழை எளிய மக்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த மக்கள் தலைமையிலிருந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த இடஒதுக்கீடு வேண்டும், அது கை தூக்கி விடுகின்ற. கோரிக்கை என்ன? உடனடியே செய்யணும். செயல்படுகின்ற அரசாக இது இருக்க வேண்டும், செயல்படாத அரசாக இது இருக்கிறது. என்னுடைய கோரிக்கை அதுதான். ஏன்னு சொன்னால் இப்போ கூட நிறைய பிரச்சனைகள் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம், தொடர்ந்து முன்னெடுப்போம். நீங்கள் வந்து கோர்ட்டில் அவமானப்படுறதுக்கு முன்னாடி, மக்கள் மத்தியில் அசிங்கப்படுறதுக்கு முன்னாடி, இந்த தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், MK ஸ்டாலின் இதை செயலை முதல் வேலையாக இதை செய்யணும். வேறு வேலைகள்லாம் அப்புறம் எப்பயாவது செய்யட்டும். இதை முன்னெடுத்து உடனே செய்யணும். இதுதான் தருணம். நீங்கள் தேர்தல் வந்த பிறகு அப்புறம் நான் தள்ளி வைக்கிறேன், அப்புறம் வந்து நான் முன்னாடி கொண்டு வரேன், பின்னாடியெல்லாம் இல்லை. உடனடியாக இப்போ தயாராக இருக்கிறது. இட்லி சுட்டு வச்சுருக்காங்க, எல்லாத்துக்கும் பரிமாறுங்க. எல்லாம் தமிழ்நாடு முழுக்க எங்களது போராட்டம் வெடிக்கும். உடனே நான் சொல்கிறேன், இப்போ அடுத்த இதில் வந்து நாங்கள் ப்ரெஸ்ஸில் சந்தித்து, என் சகோதர எங்களோட அமைப்புகளில் இருக்குது இல்லைங்களா, என் சமுதாய அமைப்புகள்லாம் ஒன்று திரட்டி நாங்கள் போராடும். அது மட்டுமல்ல, சகோதர சமுதாயங்கள் பாதிக்காதவர் தான் நான் கேட்குறோம். இதுக்காக மற்ற சகோதர அமைப்புகள் வேறு வேறு சமுதாயத்தில் இருக்காங்க இல்லைங்களா, வேறு சமுதாயங்கள், அவங்களையும் நாங்கள் அரவணைச்சு அவங்களையும் அடைச்சி இதுக்காக சப்போர்ட்டை நாங்கள் பெறுவோம். நாங்கள் கண்டிப்பாக இந்த வேலைகளை முன்னெடுத்து உடனடியாக முடிப்பதற்கான செயல்களை செய்ய பாடுபடுவோம்.